இனி 70 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு இலவச மருத்துவ காப்பீடு. ஏற்கனவே உள்ள ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை விரிவுபடுத்தி மத்திய அமைச்சரவை ஒப்புதல். கடந்த 2018 செப்டம்பர் மாதம் குறைந்த வருவாய் பிரிவினருக்காக மருத்துவ காப்பீடு வழங்கும் ஆயுஷ்மான் பாரத் என்ற திட்டத்தை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியது. இதன் மூலம் குறைந்த வருவாய் பிரிவினர் 5 லட்சம் ரூபாய் வரையிலான மருத்துவ செலவினங்களை அரசு அல்லது தனியார் மருத்துவமனைகளில் இலவசமாக பெற வழிவகை செய்யப்பட்டது. இந்த சூழலில் கடந்த செப்டம்பர் 11 பிரதமர் மோடி தலைமையில் நடந்த மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் 70 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களும் ஆயுஷ்மான் திட்டத்தின் மூலம் இலவச மருத்துவ சிகிச்சை பெறலாம் என ஒப்புதல் வழங்கப்பட்டது. ஏற்கனவே ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தால் பயன்பெறும் குடும்பங்களில் உள்ள மூத்த குடிமக்கள் இதன் மூலம் ஆண்டுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை கூடுதலாக டாப் அப் காப்பீட்டை பெறுவார்கள் எனவும், இதனால் 4 கோடியே 50 லட்சம் குடும்பங்களைச் சேர்ந்த 6 கோடி மூத்த குடிமக்கள் பயன்பெறுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த திட்டத்திற்கு தகுதியான பயனாளிகளுக்கு புதிதாக தனி அட்டை வழங்கப்பட உள்ளது. தமிழ்நாட்டில் ஏற்கனவே ஆயுஷ்மான் பாரத் திட்டம் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தோடு ஒருங்கிணைக்கப்பட்டு செயல்படுத்தப்படுகிறது. அந்த வகையில் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள திட்டமும் அதே முறையிலேயே செயல்படுத்தப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் மூலம் ஒரே குடும்பத்தில் உள்ள 1க்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மொத்தம் 5 லட்சம் ரூபாய் வரை மட்டுமே இலவச சிகிச்சை பெற முடியும் என கூறுகிறார் தனிநபர் நிதி ஆலோசகர் சீனிவாசன் சுப்பிரமணியன். இந்த திட்டம் வந்து ஒரு குடும்ப நபர்களுக்கு தான் வந்து கொடுப்பாங்க. இந்த குடும்ப நபர்கள் 1க்கும் மேற்பட்ட 70 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த 5 லட்சம் ரூபா வரை இருக்கக்கூடிய அந்த காப்பீட்டு திட்டத்தை வந்து எடுத்துக்கலாம். அதாவது ரெண்டு பேருக்கும் அதிகபட்ச காப்பீட்டு தொகை 5 லட்சம் ரூபா வரைக்கும் தான் கொடுப்பாங்க. ஏற்கனவே ஒரு குடும்பம் வந்து இந்த திட்டத்தை வந்து எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்க 70 வயதுக்கும் மேற்பட்ட இருக்கும் நபர்களுக்கு தனியாக ஒரு பாலிசியை வந்து இதன் மூலிமா எடுத்துக்கலாம். இந்த திட்டத்தினை ஆயுஷ்மான் இணையதளம் அல்லது செல்போன் செயலி மூலம் விண்ணப்பிக்கலாம் எனவும், வயது வரம்பை உறுதி செய்ய ஆதார் அட்டை கட்டாயம் என்றும் கூறப்படுகிறது. இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்கிறதுக்கு மத்திய அரசாங்கத்தோட ஆயுஷ்மான் போர்ட்டல் இணையதளத்தின் மூலயமா நம்ம வந்து விண்ணப்பிக்கலாம், இல்லாட்டி மொபைல் ஆப்பில் மூலயமா நம்ம வந்து விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பித்த உடனே நமக்கு வந்து ஒரு ஐடி கார்டு ஒன்று கொடுத்துருவாங்க. இதற்கு ஆதார் கார்டு வந்து ஏஜ் ப்ரூஃபுக்கு நம்ம கண்டிப்பாக இதை வந்து இணைச்சு கொடுக்கணும். இதுதான் இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்கிறதுக்கான வழிமுறைகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.